இது வந்து எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கேன்னா, சைமன் செனிக்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்பீக்கர் இருக்காரு யூடியூப்ல, நீங்க அவரை கூகுள் பண்ணி பாருங்க. அவர் வந்து கோல்டன் சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கோல்டன் சர்க்கிள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒய் ஹவு அண்ட் வாட். அதாவது இந்த ஒய் அப்படிங்கறது தான், ஏன் சில விஷயம், ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற மாதிரி, தமிழ்நாட்டின் ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற மாதிரி இதை நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த ஒய்க்கு உண்டான க்வெஸ்சன் வந்து ரொம்ப ஆழமான க்வெஸ்சன், அது எடுத்தோடனே அங்க போக முடியாது நம்மளால. இந்த வெங்காயம் உரிக்கிற மாதிரி ஒரு ஒரு லேயரா உரிச்சுக்கிட்டே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வாட்ல இருந்து ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் நம்ம ஹவுக்கு போகலாம், அதுக்கப்புறம் வாட்டுக்கு போகலாம். ஸோ இது இந்த ப்ரெசன்டேஷன் முழுக்க முழுக்க பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன், ஒரு நெகட்டிவிசம் அவ்வளவா இருக்காது. முழுக்க முடிஞ்ச அளவுக்கு 90% மேல இருக்காது. முழுக்க முழுக்க பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் மாத்திரம் எப்படி கொண்டு போறது அப்படிங்கிறது தான் இந்த ப்ரெசன்டேஷனோட குறிக்கோளா இருக்கு. தமிழ்நாட்டினுடைய கரண்ட் நிலவரம் என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். அதை யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது காமன் சென்ஸுக்குல எனக்கு தோணுன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாலு விஷயம் தோணுச்சு. ஒன்று, தமிழ்நாட்டினுடைய எக்கானமி எப்படி இருக்கு. இன்னொன்று, தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம், அதான் எக்கானமின்றது பொருளாதாரம். இன்னொன்று வந்து கல்வி, மூணாவது வந்து சுகாதாரம், நாலாவது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கருத்து, இது ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மக்கள் சந்தோஷமா இருக்காங்களான்னு கண்டுபிடிக்கிறது, மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. ஏன்னா இது வந்து சுகர் இருந்தாதான் சித்திரம் வர முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய பணம் இருந்து மனசில் வந்து சந்தோஷம் இல்லைன்னா, இல்ல மகிழ்ச்சி இல்லைன்னா, அது பத்தி அவ்வளவு பெரிய பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி மக்களும் சந்தோஷமா இருக்காங்களான்னு கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறது ஒரு ரெண்டு மூணு நாடுகள் தான் உலகத்துல பண்றாங்க. ஸ்வீடன் பண்றாங்க, பூட்டான் பண்றாங்க, மற்றபடி வேற யாரும் இதை பண்றது இல்லை. ஆனா தமிழ்நாட்டில் நம்ம இதை பண்ணணும் அப்படிங்கிறது, அது அதனுடைய நிலைமை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம்னு போக ஆரம்பிச்சோம்.